தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பப்ளியான ஆக்ட்ரஸ் ஹன்சிகா. 2 வருஷம் முன்னாடி தமிழ் சினிமாவில் செம்மையாக ஒரு ரவுண்டு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனாலும் அவங்க மவுசு குறையலை. மூவிஸில் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ இருந்ததை விட இப்போ நல்லா வெயிட் குறைச்சி ஸ்லிம்மாக கலக்கலாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லாத்துலேயும் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. ட்ராவல் பண்ணாலும், ஆட் ஷூட் பண்ணாலும், இல்லை சில் பண்ணாலும், என்ன பண்ணாலும் ஃபேன்ஸுக்கு தவறாமல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அப்டேட் கொடுத்துருவாங்க. ரீசன்ட்லி சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸஸ்லேயே தனக்குன்னு பிரத்யேகமாக ஜிஃப்ஸ் பெற்ற முதல் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற பெருமையை பெற்றாங்க. ஆமாங்க, ஹன்சிகாவோட ஜிஃப் எமோஷன்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் சேட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸை தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நியூஸ் என்னென்னா, ஹன்சிகா தனக்கென்று யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி லாக்டவுனில் இருக்கனால இப்போது ஸ்டார்ட் பண்ண டைம் கிடச்சது போல். சேனலோட ஃபஸ்ட் வீடியோவில் அவங்களோட ஜிஃப் வீடியோ ஷூட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் நடந்த ஃபூட்டேஜ் அண்ட் அந்த ஷூட்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காங்க. வீடியோ அண்ட் சேனல் ரெண்டும் லைவ் ஆகி ஃபியூ ஹவர்ஸ்லேயே தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை இல்லையா? இப்போ தான் ரீசன்ட்லி த்ரிஷா டிக்டாக்ல என்ட்ரி கொடுத்தாங்க. அதுவும் ஒரு கலக்கலான என்ட்ரி. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க மேலே கார்டை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். லாக்டவுனில் ரெகுலராக ஷூட்டிங் ஷெடியூல் இல்லாமல் இருக்கனால பொதுவாகவே ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் பார்த்தீங்கன்னா சில புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இது அவங்களுக்கும் அவங்களோட ஃபேன்ஸ்க்கும் இந்த லாக்டவுன் டைமில் ரெஃப்ரெஷிங்கான விஷயம்னு தான் சொல்லணும்.